ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அன்றிருந்தே உன்னை நான் பார்த்து விட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்கும். என் பார்வையில் இருந்து தப்பித்து செல்ல நினைக்காதே. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை, இனி சாயப்பாவை நான் வணங்க மாட்டேன் என்று நீ சொல்லக்கூடாது. என் மீது நம்பிக்கையின்றி பொறுமையின்றி என்னிடம் கொடுத்த பாரத்தை ஏன் மீண்டும் நீயே சுமக்கின்றாய்? உன் பாரத்தை என்னிடம் இறக்கிவிட்டு நிம்மதியாக நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு. காலமும் களமும் என் கையில் என்பதை மட்டும் மறவாதே. இப்பொழுது அப்பா, உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற தயாராகிவிட்டேன். நீ இழந்த அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகும். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு. கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? நான் உனக்காக செய்யும் லீலைகளையும் என்னுடைய வேலைகளையும் பொறுத்திருந்து பார். அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன். நீ செய்கின்ற அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ற உண்மை மட்டும் உனக்கு தெரிந்திருந்தால் நீ படுகின்ற துன்பத்தை பற்றியோ நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டாய். அனைத்தையும் உன் சாயப்பா கண்கள் பார்த்து கொண்டிருக்க என்னால் தான் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து அமைதியாக இரு. அமைதியாக பொறுமையாக அனைத்தையும் கவனி. நான் உன்னை நிச்சயம் ஒரு நல்ல பாதைக்கு வழிநடத்தி செல்வேன். உண்ணும் போதும் எண்ணும் போதும் உறங்கும் போதும் எப்பொழுதும் என்னையே மனதிலே துதித்து மகிழும் உன்னை நான் எப்படி காக்காமல் இருப்பேன்? நண்பு குழந்தையே, தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும் பொழுது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய வேலையே ஆகும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புவேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன்னுடைய ஆசையில் கனவுகள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் காலமும் நேரமும் வந்துவிட்டது. உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். முடையாதே, உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் சாயப்பா உன்னை சிற்பமாக அற்புதமாக உயர்த்துவேன். உன் தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் மனதில் உள்ள வேதனைகளை முற்றிலும் மறந்துவிட்டு மன மகிழ்ச்சியுடன் தினமும் என்னை வழிபடு. உன் சாயப்பா இருக்கும் வரை கவலைக்கு ஒருபொழுதும் இடம் கொடுக்காதே. உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். ஓம் சாய்ராம்.